हाय फ्रेंड्स, दिस इज मधु फ्रॉम बीओपी चैनल। இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழில் சட்டம் அறிவோம் இந்த சீரிஸ்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து எஃப்ஐஆர் சட்டத்துல எஃப்ஐஆர் பத்தி என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கற டீடைலான வீடியோ தான் இந்த வீடியோ। அதே மாதிரி வந்து சட்ட மாணவர்களுக்கான ஒரு பிரீஃபான வீடியோ அந்த ஆக்ட் பத்தி செக்ஷன் எந்த செக்ஷன் கீழ இருக்கு என்னென்ன ஆக்ட்னா இருக்கு அப்படிங்கற டீடைலான பிரீஃபான வீடியோ வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து போடுவோம். இது இந்த வீடியோ பதிவு வந்து சட்ட மாணவர்களுக்கும் அது மட்டும் இல்லாம அனைத்து யாரனா சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோ பதிவு। ஸோ யார்னா வந்து சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் எஃப்ஐஆர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி சட்ட மாணவர்களான ஒரு ப்ரீஃபான செக்ஷன் ஆக்ட் இதை பற்றி பேசுகிற வீடியோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து வீடியோ போடுவோம். இது வந்து எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது பொதுவான வீடியோ தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஃப்ஐஆர் அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவதற்காக முதல் நடவடிக்கையாக காவல் நிலையத்தில் கையாளப்படும் முதல் தகவல் அறிக்கை தான் இந்த எஃப்ஐஆர். காவல் நிலையத்தில் ஒரு அதிகாரியிடம் வந்து பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்கள் சார்பில் நடந்த குற்றத்தை வந்து யார்னா பார்த்துருக்காங்களோ அவங்க போயிட்டு காவல் நிலையத்தில் வாய்மொழியாக நம்ம வந்து வாயால் நம்ம சொல்லி அந்த காவல் நிலையத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். அதுக்கப்புறம் வந்து காவல் நிலையத்தில் வந்து பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் வந்து தகவல் கொடுப்பறின உத்தரவுப்படி இப்போ வந்து யார் போயிட்டு நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல இந்த குற்றம் நடந்துச்சு அப்படின்னு யார் போய் சொல்கிறீங்களோ அவங்க உத்தரவின்படி அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. எந்தெந்த குற்றங்கள்னால் வந்து எஃப்ஐஆரை வந்து பதிவு செய்ய அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிற குற்றம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸு கீழே உள்ள குற்றங்களை தான் நம்ம வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண முடியும். அடையாளம் தெரியக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றம் எல்லாமே வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் கீழே வரும். ஸோ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அடையாளமாகவும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றமாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு நபர் மீது நபர் வந்து எஃப்ஐஆர் வந்து கொடுக்கலாம். ஒருத்தவரை வந்து கைது செய்ய முடியும் அப்படின்னா அந்த மாதிரி குற்றங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எஃப்ஐஆர் வந்து அவங்க மேலே வந்து ஃபைல் பண்ணலாம். பொதுவாக வந்து இந்த காக்னிஷபிள் அஃபென்ஸ் வந்து ஒரு பெருங்குற்றமாக தான் இருக்கும். இந்த பெருங்குற்றங்கள்லாம் நடக்குதுல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்குனா அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. என்னென்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் எந்தெந்த குற்றம்னா வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா கொலை, ஆட்கடத்தல், வன்கொடுமை, மோசடி, வரதட்சணை, மரணம், கொள்ளை, இதெல்லாம் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் கீழே வரும். இந்த குற்றங்கள்னால் வரும். ஸோ இந்த குற்றங்கள் எங்கேயாவது நடந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவராகவும் போய் கொடுக்கலாம் எஃப்ஐஆர். அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும் போது எப்படியாவது நீங்கள் இந்த குற்றங்களை பார்த்தீங்கன்னா நீங்களுமே போயிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். இப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இந்த காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரி வந்து எஃப்ஐஆர் வந்து யார் வந்து பதிவு பண்ண வர்றாங்களோ அவங்கள வந்து படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களே கைப்பட வந்து அந்த எழுத்து மூலியமாக எழுதி கொடுக்கலாம். அப்படி படிக்காதவங்களாக இருந்தால் அந்த காவல் நிலையத்தில் உள்ள ஒரு அதிகாரி வந்து கைப்பட எழுதி அவருக்கு முன்னாடி வந்து நம்ம வாசித்து காமிக்கணும். அவங்க வாசித்து காமிக்கிறதுல எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி வந்து காவல் நிலையத்தில் வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண அப்புறம் யார் வந்து எஃப்ஐஆர் வந்து கொடுக்க வராங்களோ அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு அப்படிங்கிற ரசீது நகலை வந்து அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் வந்து ஃபைல் பண்ண வராங்களோ அவங்கள்ட்ட வந்து ரசீது பதிவு பண்ணியாச்சு அப்படிங்கிற ரசீது நகலை வந்து திருப்பி வந்து எந்த ஒரு பணம் எதுவும் வாங்காமல் அந்த ரசீதை வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ஏன் வந்து எஃப்ஐஆர் வந்து உடனே வந்து எங்கே ஒரு மெஜிஸ்ட்ரேட்லேயும் போய் அதே மாதிரி வந்து எந்த ஒரு குற்றவியல் நடுவர்கிட்டையும் போய் முன்னனுமதி வாங்காமல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் மட்டும்தான் எந்த ஒரு குற்றவியல் நடுவர்கிட்டையும் போய் ஒரு முன்னனுமதி வாங்காமல் நம்ம இந்த குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து கைது பண்ணுறதுக்கான முன் உரிமை இருக்குது. இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கும் இந்த எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னுரிமை எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரி வந்து யார் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வராங்களோ அவங்களோட கையொப்பத்தை வந்து அவசியமாக வாங்கணும். அப்படி அவங்க கையொப்பம் போட மறுத்தாங்க அப்படின்னா போலீஸார் வந்து விசாரணைக்கு செய்ய
மறுத்து விடுவாங்க. போயிட்டு எஃப்ஐஆர் கொடுக்க போறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு குற்றம் நடந்து எஃப்ஐஆர் கொடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் வந்து போட மறுத்தாங்க அப்படின்னா, எழுத்துப்பூர்வமாக குற்றத்தின் தகவலை வந்து தபால் மூலமாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் அல்லது மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் நீங்கள் வந்து அனுப்பலாம். அவங்க வந்து அந்த சிஆர்பிசியின் பிரிவு அந்த செக்ஷன் படி அவங்க வந்து நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. சட்டத்தில் வந்து எஃப்ஐஆரை பற்றி உள்ள விஷயங்கள் அதோட தகவல்கள் தான் இது. ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், இந்த குற்றங்கள் யாரோ சம்மந்தப்பட்டவரோ இல்லது நீங்கள் போயிட்டுருக்கும் போது எங்கேயாவது ஒரு கொலை, ஆழ்கடத்தல், வன்கொடுமை, மோசடி, வரதட்சணை மரணம், கொள்ளை, இந்த மாதிரி போன்றவற்றை எல்லாம் ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் போயிட்டு தைரியமாக வந்து காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணதும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்து அந்த ரசீதையும் வாங்கிக்கலாம். அந்த ரசீதை அப்படி வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைன் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கோ இல்லை காவல்துறை கண்காணிப்பாளருக்கோ நீங்கள் போயிட்டு எழுத்து மூலியமாக இது தபால் பண்ணி நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் போடலாம், அந்த காவல் நிலையத்து மேலே கேஸ் போடலாம். இதுதான் வந்து எஃப்ஐஆரில் உள்ள தகவல்கள். இன்னும் நம்ம புது புது வீடியோவில் வந்து தமிழில் சட்டம் அறிவோம் சீரீஸில் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து பார்ப்போம். நிறையா இன்ஃபர்மேஷனை, நிறையா தகவல்களை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து லைக் மூலமா எனக்கு வந்து தெரியப்படுத்தலாம். அதிலே வந்து நீ கமெண்ட்லேயே எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் புது புது வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து எனக்கு தூண்டும். நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.